அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிபடி. நாங்கள் உங்களோட ஃபேவரட் கப்பல் ராகவ் பிரீதா. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் ராகவ்? இப்ப சமீபத்துல, அதாவது இந்த ரெண்டாவது லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடி, நாங்க வந்து ஃபேமிலியா சில கோவில்கள்லாம், தஞ்சாவூர் பக்கம், கும்பகோணம் பக்கம், ஆமா நிறைய கோவில்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தோம். அப்படி விசிட் பண்ண போயிருந்த போது நிறைய பேர் எங்ககிட்ட வந்து, சார் உங்களை பார்த்துருக்கோம், சார் மட்டும் இல்லை மேடம், ஓகே உங்களை பார்த்துருக்கோம் நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாலே இந்த மாதிரி எல்லாரும் வந்து மீட் பண்ணும்போது, சார் அந்த படத்தில் பார்த்துருக்கோம், மேடம் உங்களை அந்த டான்ஸ் ஷோவில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஏன்னா இப்போ வந்து மீட் பண்ணுவோம் நிறைய பேர், சார் உங்க யூடியூப் சேனல் நான் வந்து சப்ஸ்கிரைபர் சார், ஹோம் டூர் பார்த்தோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கவே. சோ இதுல இருந்து தெரியற விஷயம் என்னன்னா, யூடியூப் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, ரெண்டாவது இப்போ நம்ம ஹோம் டூர் எவ்வளவு பேர் ரசிச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறது. ரசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரு ஒரு பொருள் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்ப புதுசா ஒரு வீடு கட்டி நாங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ண போறோம், அதுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் டிப்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி சொன்னாங்க. சோ இதை எங்க வாங்கினீங்க, அதை எங்க வாங்கினீங்க, எங்களுக்கு பிளீஸ் சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் வந்து உங்களுக்கு நான் கேட்கலாமா, இன்ஸ்டால டிஎம் பண்ணலாமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. பை தி வே, நாங்க ரெண்டு பேருமே இன்ஸ்டால இருக்கோம், பிரீதா ராகவ், நான் வந்து ராகவ் ரங்கநாதன், ஆர் டபுள் ஏ ஜி ஹெச் ஏ வி, என்னோடது பிரீதா அண்டர்ஸ்கோர் ராகவ், ஆர் டபுள் ஏ ஜி ஹெச் ஏ வி. ஆமா, உள்ள வந்து அங்க இன்ஸ்டாலயே எங்களை வந்து சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம், சேர்ந்துக்கலாம். சோ இந்த எபிசோட் இஸ் கோயிங் டு பி ஹோம் டூர் பார்ட் 3, தி அண்ட் ஃபைனல் பார்ட் இது. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கொரோனா செகண்ட் வேவ் ரொம்ப தீவிரமா ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ் வரும்போது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இருந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும், நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கே, நம்மளுடைய ரிலேட்டிவ்க்கே, நம்ம ஃபேமிலியில ஒருத்தருக்கே, இல்லை நமக்கே கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் ரொம்ப யங்கா இருக்கிறவங்க வந்து திடீர்னு பார்த்தா சீரியஸ் ஆறாங்க. நம்ம பார்த்தோம்னா, ஏய் அவனுக்கு 35 வயசு தான் பா, அவன் பார்த்தா ஐசியூல இருக்கான் பா, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. இது வந்து பயப்படுறதுக்காக இல்ல, ஓகே இது வந்து நாம, ஆனா இது ஜோக்கா எடுத்துக்க கூடாது, டெஃபினட்டா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். சோ மெயின்டைன் பண்ண விஷயங்களை மறக்காதீங்க, ரிலாக்ஸ் மட்டும் ஆயிடாதீங்க. அதாவது வெளியில போகணும்னா டபுள் மாஸ்க் போடுங்க, அதே மாதிரி வெளியில போயிட்டு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க, ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க, வெளியே வரீங்கன்னா ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் பிளீஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மளிகை சாமான் போய் வாங்குறோம், மருந்து மாத்திரை போய் வாங்குறோம், அந்த இடங்கள் எல்லாம் வந்து பிளீஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் முடியுமோ நீங்க வந்து ஆன்லைன்லயே ஷாப்பிங் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நமக்கு மினிமல் கான்டாக்ட் இருக்கும். அப்படியே ஆன்லைன் ஷாப்பிங்ல பண்ணும் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், நாங்க முன்னாலேயே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம், ஆனா திரும்ப சொல்றோம், ஒரு சில பேர் இப்பதான் முதல் முறை பார்க்கலாம், கேஷ் கரோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து நீங்க ஆன்லைன் பண்ற ஷாப்பிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், ஓகே உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்கும், உங்களுடைய கேஷ் கரோ அக்கௌண்ட்டுக்குள்ள பைசா வரும். இந்த காசை நீங்க வந்து, இந்த கேஷை வந்து நீங்க வந்து மணியாவே நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்ல நீங்க அமேசான் வவுச்சர்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கேஷ் கரோ ஆப்புள்ள போன உடனே ஒரு 1000 பார்ட்னர்ஸ் அவங்களோட இருக்காங்க, அதாவது அமேசான், பிளிப்கார்ட், மாமா அர்த், அஜியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் அங்க உள்ள இருக்கு. நீங்க இது வழியா உள்ள போய் அங்க நீங்க வந்து வேற 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 பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க போய் ஷாப் பண்ணலாம். சோ நீங்க நார்மலா பண்ண போற ஆன்லைன் ஷாப்பிங்க அதே விஷயம் தான் பண்ண போறீங்க, அதே ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க போறீங்க. ஆனா அதே நீங்க இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு அங்கே அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க வாங்கினீங்கன்னா, இந்த நார்மலா நீங்க பண்ற எல்லா டிஸ்கவுண்ட்டுக்கும் மேலேயே, நார்மலா என்னெல்லாம் ஆஃபர்ஸ்ல நீங்க வாங்குவீங்களோ அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு கேஷ் பேக்கும் கிடைக்கும். சோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பா நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இருக்கு, நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற லிங்க்ல அதில் கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். என்னோட பிரிட்டி ஹெல்தி வித் பிரீதா வீடியோல நான் வந்து இந்த படபடா, அந்த ஃபேமஸான படபடா பிரீதா எபிசோட் வந்து இங்க வச்சு தான் ஷூட் பண்ணோம். ஆமா, இங்க வச்சு ஷூட் பண்ணோம். கைய வச்சே ஷூட் பண்ணி நிறைய ஷேக் எல்லாம் இருக்கும், நிறைய திட்டனீங்க, என்ன ரொம்ப ஷேக் இருப்பா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா மெதுவா நாங்க, ஏன்னா அப்படியே ஒரு அமெச்சூரா ஆரம்பிச்சதுனால
வெளி சேனல்ஸ்ல இருந்து வந்த இன்டர்வியூஸ் கூட நிறைய இந்த இடத்துல ஸ்டோரி டெல்லுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், அது இங்க வச்சு கொடுத்தேன். நான் போன வாரம் வந்து விகடனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். இந்த இடம் வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குளுமையா குளிர்ச்சியா பச்சை பசேல்னு காத்தோட்டமா. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா மூணு சைடுமே சுத்தி முத்தி வந்து நல்ல குழு குழுன்னு காத்து வர மாதிரி இந்த மாதிரி பேம்பு கர்டன் போட்டிருக்கோம். அதை தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். ராகு வந்து இந்த இடத்துல உட்காந்து நிறைய எழுதுவாரு. இந்த இடத்துல இருந்தானா நல்ல பீக் சம்மர்ல கூட நல்ல குழு குழுன்னு இருக்கும். ஏன்னா நாங்க இருக்கிறது கொஞ்சம் பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஏரியா, சோ இங்க காத்தோட்டமா இருக்கிறதுனால நிறைய காசா இருக்கும். இட் இஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் பிளேஸ் டு பி இன். ஸோ இப்போ இந்த இடத்த சுற்றி காட்டி இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இந்த மாடி ஸ்பேஸில் பார்த்தோன்னா நிறைய புத்தா. பேசிக்காக பிரீதாவோட ஐடியா தான். என்னென்னா இந்த ஏரியா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு நேச்சருக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி புத்தா பொம்மைகள். எனக்கு வந்து செடினா உயிர். செடிகள் வந்து என்னோட குழந்தைகள் மாதிரி, அதனால டெய்லி வந்து நிறைய டைம் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த இடம் வந்து நிறைய செடிகளோட இருக்கணும், பச்சை 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 பச்சையா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா காத்து நிறைய வருது, பிளஸ் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட அதாவது பார்வைக்கும் நம்ம பார்க்குற இடம் எல்லாம் பச்சை பச்சையா குளுமையா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ஆசை. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா விஷயம் என்னென்னா எங்களுக்கு டெக்னாலஜியும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இது சோலார் லைட்ஸு. ஸோ என்ன ஆகும்னா டே டைமில் இது அப்படியே அந்த சோலார் செல்ல சார்ஜ் ஆகிட்டு இருட்டான உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆகிடும். ஸோ நைட் டைமில் இந்த ஏரியாவுக்கு வந்தான்னா இந்த குட்டி குட்டி லைட்ஸ் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீன் வச்சு ப்ரொஜெக்டர் வச்சு படம்லாம் பார்க்கணும், அப்படி ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா வளரும்போதே எங்கள் வீட்டில் வந்து அந்த ஸ்லைடு ப்ரொஜெக்டர் இருக்கும். அப்பா வந்து லண்டனுக்கெலாம் போயிட்டு வந்தபோது அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்லைடாக மாற்றி வச்சுருந்தார். அந்த பழைய நினைவுகள்லாம் அது பார்ப்போம், அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி படங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதை இங்கே ஃபைனலாக செட்டப் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடச்சிது. கொஞ்சம் அப்படி வா 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 வா. ஓகே, இதுதான் ப்ரொஜெக்டர். ஓகே, இங்கே கிளாம்ப் போட்டு இங்கே மாட்டிட்டு. ஸோ இந்த இடம் இப்போ ஒரு டெக்னாலஜியும் நேச்சரும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பீக்கர் அங்கே, இன்னொரு ஸ்பீக்கர் இங்கே. ஓகே, வச்சாச்சு. வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்நெட். இங்கே இன்டர்நெட் கேபிள் வருது. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ டைரெக்டாக ஈத்தர்நெட் கேபிள். ஸோ லேப்டாப் இங்கே வச்சாச்சுன்னா ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு ஹைஸ்பீட் வைஃபையை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே இதை பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு ஹைஸ்பீட் வைஃபையில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கேருந்து ஹெச்டிஎம்ஐ கார்டு வருது. அந்த ஹெச்டிஎம்ஐ கார்டு வந்து டைரெக்டாக ப்ரொஜெக்டருக்கு போயிடும். ஸோ இங்கே ப்ரொஜெக்டர் அலைன் பண்ணியாச்சா? ஸ்க்ரீன் பாருங்கள், இங்கே வாங்க. ஸோ இங்கே இப்படியே நேச்சுரலாக நம்ம இருக்கோம், ரைட்? ஆனால் இது வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன். அப்படி இறக்கினா வெளியில இருக்கிற லைட் இவ்வளவு உள்ள வர்றதுனால டே டைம்ல பார்க்க முடியாது. ஆனா நைட் டைம்ல இந்த இடம் தான் டார்க் ஆனவங்க. இதை இறக்கி வச்சாச்சுன்னா வந்து ரொம்ப வருஷமா ஒரு ஆசை இந்த மாதிரி மாடியில நல்ல காத்தோட்டமா இப்படி ஒரு ஸ்விங் எடுக்கணும். ஹேமக், இது
இது வந்து ஆக்சுவலி ஹேமக்காவும் மாத்தலாம், அதாவது படுத்துக்கலாம் இதுல, இல்ல இந்த மாதிரி ஸ்விங்ல உட்கார்ற மாதிரியும் வந்து இத மாத்திக்கலாம். சோ இது நாங்க வந்து ஆரோவில்ல வாங்கினோம், பாண்டிச்சேரியில இது வாங்கினோம். இது பார்த்த உடனே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. என் பொண்ணுக்கு மல்டி கலர் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இது ரெண்டு பேருக்கு கிரேஸ், ஒன்னு வந்து என் பொண்ணு, ஒன்னு வந்து என்னோட அம்மா. எங்க மாமியாருக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அம்மாவோட கிஃப்ட் இது. அம்மா அம்மாவோட கிஃப்ட். அம்மா தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணி இதை வாங்கலாம் தேடி கண்டுபிடிச்சு நாங்க போய் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதுல, பொட்டா அடிப்பாங்க இந்த இடத்துல. ஆனா இது வந்து என்ன பண்ணுவோம்னா, ப்ரொஜெக்டர் இருக்கு, ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல வந்து நம்ம படம் பார்க்கும் போது இதை வந்து எடுத்துடுவோம். இதை எடுத்து நல்லா இந்த இடமே வந்து வேற மாதிரி ஆயிடும். அப்படியே காலையில வேற மாதிரி, நைட்ல வேற மாதிரி ஆயிடும். நாங்கள் பிகினிங்லேயே கேஷ்க்ரோ ஆப்பை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த கேஷ்க்ரோங்கிறது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் கிடையாது. இதை வச்சு நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணலாம், பில் பேமெண்ட்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இந்த ஆப்புங்கிறது ரத்தன் டாட்டா அவர்கள் ஃபண்ட் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி. அதனால நிச்சயமாக நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் இது ஒரு நம்பகமான கம்பெனி அப்படிங்கிறதுல. அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் உங்களுக்கு வர மை ஏர்னிங்ஸ் அப்படின்னு வர அமௌண்ட் இருக்குது, அது வந்து நிஜம் மணி. இதை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு நீங்கள் வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸாக கூட நீங்கள் மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் மளிகை சாமான், மருந்து மாத்திரை, இந்த மாதிரி விஷயங்கள் கூட அந்த கேஷ்பேக்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபார்ம் ஈஸி, நெட் மெட், மெட் லைஃப், ஐடிசி இருந்து நானே வந்து மளிகை சாமான் வாங்கியிருக்கேன். இங்க இதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். இவங்களோட கேஷ்கரோட இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம கேஷ்கரோட நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அஜியோல வந்து பிளாட் 8% ஆஃப், அதே மாதிரி அப் டு 15% ஆஃப் வந்து இது மமா எர்த் ப்ராடக்ட்ஸ்ல, அப் டு 15% ஆஃப் ஆன் த மேன் கம்பெனி, அண்ட் பிளாட் 30% ஆஃப் ஆன் ஆல் ஜண்டு கேர். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நானே வந்து நிறைய இந்த மாதிரி பர்சேஸ் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க கேஷ்க்ரோ ஆப்புக்கு சைன் அப் பண்ணலனா என்ன பண்ணனும்? இப்போ இந்த வீடியோவுக்கு அடியிலேயே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா ஒரு 25 rupees உங்க அக்கௌண்ட்ல லோட் ஆயிடும். இல்லைன்னா இன்னொரு வழி, நீங்க டைரக்டா பிளே ஸ்டோருக்கு போய் பிளே ஸ்டோர்ல இருந்து கேஷ்க்ரோ சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்களோட கோடு RP25 ஓகே அப்படிங்கிற எங்களோட கோடை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அப்பவும் அந்த 25 rupees உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடும். சோ எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே போய் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ இதுல ஷாப்பிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ. அதாவது நீங்கள் கேஷ்க்ரோ ஆப்புக்குள்ளே போன உடனே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த நிறைய வெப்சைட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் அமேசான்குள்ளே போகணும்னா அந்த அமேசானை செலக்ட் பண்ணி அந்த ஆரஞ்சு பட்டனை கிளிக் பண்ணி அமேசான் சைட்டுக்குள்ளே போயிடும். அதில் நீங்கள் தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி நார்மலாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அதுக்குள்ளேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், ஓகே அந்த கன்ஃபர்மேஷனுக்கு இட் டேக்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே மை ஏர்னிங்ஸ்லாம் எவ்வளோ கேஷ்பேக்குங்கிறது வந்துடும். அது வந்தாச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். கலம்காரி துணி போய் வாங்கி இதுல கொஞ்சம் அழகாவும் இருக்கட்டுமே அப்படின்னு இது வந்து ரொம்ப யோசிச்சு செஞ்சது. எனக்கு வந்து இந்த ரோட் சைட்ல வந்து நிறைய பேர், நிறைய வர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அழகழகா பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கணும், இவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸ்மால் பிஸ்னஸ், லோக்கல் பிஸ்னஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னோட ஒரு பாலிசி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஊர்லேயே இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணுற கிராஃப்ட்ஸ்மென் இருக்காங்களே, அவங்க கிட்ட நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மூங்கில் அவங்க தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க எனக்காக, ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் வந்து நிறைய விண்ட் சைம்ஸும் இருக்கு. இது வந்து எங்கேயோ பெங்களூரோ எங்கேயோ போகிற வழியில் வந்து ஒருத்தங்க விற்றுருந்தாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விண்ட் சைம் இருக்கு, அது ஒரு எல்லோ கலர் விண்ட் சைம். இந்த இடத்துக்கு இந்த கலர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ நல்லா காத்தடிக்கும் போது நல்ல ஒரு ஒலி கேட்கும் எங்களுக்கு, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா,
ஒரு வீடை அழகாக வச்சுக்கிறதுக்கு எல்லாமே செலவு செஞ்சு தான் பண்ணணும், ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணணும் தான் இல்லை. ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம நிறைய இந்த வெனிஷியன் பிளைண்ட்ஸ்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி இது வந்து இட் வில் கம் அவுட் டு பி சீப்பர். ஆனால் இன்னும் கூலராகவும் இருக்கும், இன்னும் நேச்சுரலாகவும் இருக்கும், காற்று அது வழியாக வரும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இது ஒன்று. இன்னொன்று, இந்த காட்டினேன் இல்லையா, நான் என்னோடய ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை காட்டினேன் இல்லையா, இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து மேனுஃபேக்சர்டாக வாங்கணும்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, 20,000-30,000 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது வந்து நானே டிசைன் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி பண்ணது. அதாவது இது இந்த விண்டோஸ்க்கு போடுற அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலை ஃபஸ்ட்டு வாங்கி அந்த விண்டோஸ்க்கு பிளைண்ட் இது பண்ணுறவங்க, விண்டோஸுக்கு ஸ்க்ரீன் போடுறவங்க அவர் ஒருத்தரை கூப்பிட்டு அதில் டிசைன் பண்ணி பண்ணது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு 9,000 rupees முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் நம்ம இஃப் யூ புட் யுவர் தாட் இன் டு இட், ஒரு அழகாக பண்ணுறதுக்கு ரொம்ப செலவு பண்ணும் அவசியம் கிடையாது. நம்ம அதுக்கான டைமு, அதுக்கான ரிசர்ச்சு, இதுக்கு நம்ம எஃபோர்ட் மைண்டை இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் எல்லாத்துலேயுமே. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கேண்டில்லாம் ஏற்றி வைப்பேன் இந்த இடத்துல. ஸோ நல்ல ஏதாவது ஒரு பண்டிகை, ஓ யா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு விசேஷம் அந்த மாதிரி இருக்குன்னா தீபாவளி டைம்லலாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுடுவேன். இந்த லேம்ப்ஸ்லேருந்து ரொம்ப அழகாக வந்து லைட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சின்ன பேர்ட் ஹவுஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் ஹவுஸ் வந்து ரொம்ப தேடி வாங்கின ஒரு பேர்ட் ஹவுஸ். இங்க வந்து ஒரு சின்ன குருவி வந்து கூடெல்லாம் கட்டி உள்ள அதோட எக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தது. உள்ள அதால மட்டும்தான் போக முடியும். ஸோ அது ரொம்ப சேஃபா நாங்க மேல எடுத்து வச்சுட்டோம், ஸோ தட் யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கல்லில் செஞ்ச உருளி, அதில் ஒரு சின்ன அழகான பச்சி வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி. இது வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இது வந்து நல்ல நிஜமாகவே பேர்ட்ஸ் வந்து குடிக்கிறது. ஆமாம், பேர்ட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் இங்கே வந்து குடிக்கும். டெய்லி நல்லா கழுவி அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி வைப்போம். இது வந்து நம்ம சம்மர் டைமில் எஸ்பெஷலி நிறைய பேர்ட்ஸ் வந்து பச்சி பறவைகள்லாம் வந்து இங்கே தண்ணி குடிக்கணும்ட்டு தான் இங்கே வச்சுருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு இந்த ஸ்பெஷாலிட்டி, ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டர் தர ஒரு விஷயம், இந்த ரூஃப் டெராகோட்டா டைல்ஸ், இந்த கேரளா ஸ்டைல் ஆல்மோஸ்ட் ஓகே அந்த மாதிரி இருக்கிற ஒரு டெராகோட்டா டைல்ஸ். அந்த டெராகோட்டா டைல்ஸ் அந்த கலரே ஒரு அழகு, அது ஒரு ஹையாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ்லாம் போட்டோன்னா சூடு ஜாஸ்தி ஆகிடும், இதில் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் குப்பையாக இருக்கிற இந்த ஒரு கார்னர் வந்து என்னுடைய ஒர்க் அவுட் கார்னர், என்னோடது ஆன் பிரீதாஸ் பட் அது குப்பையாக இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். இது யோகா மேட்ஸ் ஓகே, யோகா பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த மாடியிலேயே சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் நீங்கள் சில வீடியோஸில் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே வெயிட்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகே, அந்த அது வந்து கார்டனிங் எக்யூப்மெண்ட்டு. பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின், எங்கள் வீட்டில் வந்து ரூமுக்கு ரூம் டஸ்ட்பின் இருக்கும், ஏதாவது டிஸ்போஸ் பண்ணணும்னா பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருக்கிறதுக்காக. இந்த வீட்டுக்கு வந்தபோது நிறைய செடிகள்லாம் நான் போய் ஒன்றா போய் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்தப்பறம் நிறைய செடி ஆயிடுச்சு. ஸோ இந்த செடியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ரிசர்ச் பண்ணி இந்த வர்மி கம்போஸ்ட் அது வந்து போடலாம், அதாவது நேச்சுரல் உரம் வந்து போடணும் அப்படின்னு வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், நம்ம வந்து இவ்வளோ உரம் வாங்குகிறோம், நம்மளே வந்து உரம் பண்ணினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணினேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி இந்த கம்போஸ்ட் வந்து வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு கற்றுண்டு மெயினாக என்ன பண்ணேன்னா இந்த வர்மி கம்போஸ்ட் மேக்கர். ஆனால் வர்மி கம்போஸ்ட் மேக்கர் வந்து சிந்தட்டிக்காக இருக்கக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் இதில் கண்டெய்னரில் வந்து நம்மளால் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக்கில் பண்ணக்கூடாது அப்படின்னு டெரக்கோட்டாவில் அந்த ஒரு 3-pot வர்மி கம்போஸ்ட் மேக்கர் வந்து தேடி கண்டுபிடிச்சு போய் ஃபைனலாக வந்து ஒரு நல்ல டெரக்கோட்டா கம்போஸ்ட் மேக்கர் எங்கே கிடைக்கும்னு போய் அது போய் வாங்கிட்டு வந்தப்புறம் இன்னைக்கு ஒரு ஒரு லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே அந்த கம்போஸ்ட் மேக்கருக்குள்ள போயிடும். அந்த கம்போஸ்ட் மேக்கர் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து எனக்கு வெர்மி கம்போஸ்ட் நேச்சுரலாவே வந்துடும். என்னோட செடிகளுக்கு அவங்களோட சாப்பாடு, அதாவது அவங்களோட உரம் வந்து ஃப்ரீயா கிடைச்சிடும். ஸோ நாங்க வந்து இப்ப வெர்மி கம்போஸ்ட் வாங்குறது இல்ல, கம்போஸ்ட் வீட்டிலேயே செய்யறோம், நேச்சுரலா செய்யறோம். அண்ட் என்னோட செடிகள்லாம் நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கு. இதை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எங்களோட பொண்ணோட ரூம்க்குள்ள வாங்க. நல்ல வேளை இன்னைக்கு அவ இங்க இல்ல, எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இல்லனா ஏ ரூம நீ வந்து ரெக்கார்ட் பண்ண கூடாது, வீடியோல போட கூடாது, யூடியூப்ல போட கூடாது அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டா அவளுக்கு தெரியாம நாங்க வந்து இத வீடியோ எடுக்கிறோம். அவங்களோட பேர் வந்து இவங்களுக்கு ஒரு கிஃப்டா கிடைச்சது. இது வந்து தனிஷாக்கு ரொம்ப க்ளோஸ் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட குட்டி பையன், 4 வயசு பையன் வந்து தனிஷாக்கு கிஃப்ட் பண்ணினது. அவரே வந்து கையால வரைஞ்சு இது கிஃப்ட் பண்ணது. இது பிரீதா சின்ன வயசுல நிறைய சிங்கிங் காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கா. அந்த சின்ன வயசுல பிரீதா சிங்கிங் காம்படிஷன் போது எடுத்த ஒரு போட்டோ. இது வந்து ராகுவோட பெரியமா எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது. அவங்க ஜப்பான் போகும்போது அவங்க வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வீட்டில இருந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு எனக்கு வந்து இதை எடுத்து கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு தான், ஆனாலும் அவளுக்கு வந்து ஒரு பங்க் பெட் வேணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, ஒரு ஃபேண்டசி. அதாவது பங்க் பெட்னா என்ன, இந்த மாதிரி ரெண்டு பெட்டு, மேலே ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு. ஓகே, யூஸ்வலாக வந்து அண்ணன் தம்பி இருக்காங்க, இல்லை ஒரு ரெண்டு பிரதர்ஸு, பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க சின்ன வயசில் ஒரு பெட்ரூமை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. ஆனால் இவ ஒரே குழந்தையாக இருந்தாலும் அவள் படுத்து தூங்குறது மேலே தான் தூங்குவாள். ட்ரெயின்லலாம் அப்பர் பர்த்தில் எல்லோரும் படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே மேலே தான் அவள் படுத்து தூங்குவா. இந்த கீழ் ஏரியா வந்து மோஸ்ட்லி எம்டியாக தான் இருக்கும். எங்கள் அம்மா வந்தால், இல்லை பிரீதாவோட அம்மா எங்களோட வந்து தங்கும்போது அவங்க வந்து கீழே படுத்து தூங்குவாங்க. இது வந்து தனிஷாவோட வாழ்க்கையோட தாரக மந்திரம், ட்ரீம் செல், அதாவது கனவு காணணும் அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இதுதான் அவளோட வாழ்க்கையோட தாரக மந்திரம். இங்கே தனிஷா படிக்கிற சில, சின்ன வயசில் படிக்கிற சில புக்ஸ் எல்லாம் இங்கே. இது ஆக்சுவலி என்னோட பென்சில் பாக்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அப்பா எங்கேயோ லண்டனோ எங்கேயோ போகும்போது இதை வாங்கிட்டு வந்தாரு. யூஎஸ் போகும்போது வாங்கிட்டு வந்தது. இதில் தனிஷா வந்து நிறைய கலர் பென்சில்லாம் வச்சிருக்கா, ஷார்ப்னர் இருக்கும், இதில் வந்து ஒரு இரேசர் வச்சுக்கலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து இது ஒரு பெரிய ஃபேசினேஷன். பென்சில் பாக்ஸ்லயே வந்து இன்பில்ட்டா ஒரு ஷார்ப்னர் இருக்கு, ரெண்டு ஷார்ப்னர் இங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஷார்ப்னர் இருக்கு, அப்புறம் இங்க இரேசர் வச்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் ரெண்டு சைட்ல ஓபன் பண்ணலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது என் கிளாஸ்ல 1-2 பேர், ஓகே, அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும் இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் இருக்கும். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மலாம் வெறும் லோக்கல், நம்மகிட்டலாம் வெறும் நட்ராஜ் கேம்ப்லேருந்து தான் இருக்குது, இவங்கெல்லாம் பாரு பென்சில் பாக்ஸ்லேயே அப்படியே ஷார்ப்னர்லாம் இருக்குது, தனியாக ஒரு சென்டர்ட் இரேசர், எல்லாமே கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து பொறாமையா இருக்கும். எனக்கு பிங்க்ல இருந்ததுன்னா என் பிரதருக்கு இதே மாதிரி ப்ளூல ஒன்னு இருக்கும். ஐ திங்க் இந்த சூப்பர்மேன், பேட்மேன் அந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸோட முகம் எல்லாம் போட்டு ஒன்னு இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி இது வாங்கி நிறைய வருஷம் ஆச்சு. இது நாங்க யூஎஸ் போயிருந்தோம், இந்த ஜோடி நம்பர் ஒன்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து யூஎஸ்ல எங்களுக்கு ஒரு டான்ஸ் கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு வந்து அங்கேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல வாங்கினது. பார்த்தீங்கன்னா தனிஷாவோட இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வச்சிருக்கா, இந்த ஸ்டோன்ஸ், அதுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள், அப்புறம் விதவிதமான இந்த சைட் பார்த்தீங்கன்னா விதவிதமான நிறைய காதில் போடுற இயரிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வெளிநாட்டுக்கு போகிறோம், ரொம்ப குளிரான ஊருக்கு போகிறோன்னா இந்த காதை கவர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணாத சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கா, கிளவுஸு. அதே மாதிரி ஒரு டைம்ல வந்து தனிஷாக்கு இந்த மாதிரி கலர் கலர் முடி ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வச்சிருக்கா. இங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறைய என்னெல்லாமோ இருக்கீங்க. அவளோட பாம் பாம்ஸ் அதுவும் ஏதோ வச்சிருக்கா, இதெல்லாம் வந்து இங்க இருக்கு. ஸோ இது வந்து நான் டிஸ்னி ஸ்டோர்ல வாங்கினேன். நாங்க வந்து சைக்கிளிங் போவோம், சைக்கிளிங் போகும்போது போட்டுக்கிறதுக்கு அந்த அந்த பிங்க் ஹெல்மெட் தனிஷாவோடது, எல்லோ பிரீதாவோடது, பிளாக் என்னோடது. வெல்கம் டு மை ரூம், வாங்க வாங்க. ஓகே, இதுதான் என்னோட டென். இங்கே வந்து எனக்கு நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்க் பாருங்களேன், இந்த டெஸ்கில் வந்து எனக்கு சின்ன வயசுல சூப்பர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது என் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ இதில் வந்து கொரோனா வேவ், ஃபஸ்ட் வேவ் வந்த உடனே சூப்பர்மேனாகவே இருந்தாலும் நீங்கள் கொரோனா மாஸ்க் போடலைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஓகே, மனசில் சூப்பர்மேன் நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே இந்த சேஃப்டி ரொம்ப அவசியங்கிறதுக்காக இதை பண்ணி இதில் ஓட்டினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு கேரக்டர் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.
ஸோ பாரதியார் இஸ் ரோல் மாடல் அண்ட் இன்ஸ்பிரேஷன், நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால பாரதியாரோட ஒரு சின்ன இது இது நிறைய வீடியோஸில் கூட பார்க்கலாம். நான் கேபால் சந்தர் சார் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அதில் கூட ஃப்ரண்டில் உட்கார் இதை நிறுத்தி வச்சுருப்பேன். இது வந்து நம்ம இந்தியாவோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், அதில் இருந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீல் இது, பசுபதி சீல்னு சொல்லுவாங்க. அந்த அதாவது நம்ம இந்தியாவில் இருந்த ரொம்ப பண்டைய நாகரிகத்தோட ஒரு பெரிய அடையாளம்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த இந்த இடத்துலேருந்து தான் நாம் வரோம் அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிவிலைசேஷன்லேருந்து வந்தவங்க தான், அந்த நாகரீகத்தில் இருக்கிற மிச்சம் மீதி தான் நம்ம இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிற நாம் தமிழர்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி, இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுனால பெரிய கப்பு நிறைய பேருக்கு வந்து பார்த்த உடனே இம்போசிங்கா இருக்கும், என்னடா அது இவ்வளவு பெரிய கப்பு அப்படின்னு. இது வந்து ராணி யாரு ராஜா யாரு அப்படின்னு சன் டிவியில் நடந்த ஒரு டான்ஸ் காம்படிஷன். அந்த டான்ஸ் காம்படிஷன்ல நான் வின்னரா வந்தேன். அந்த வின்னரை வின் பண்ணதுக்கு இந்த கப் எனக்கு கொடுத்தாங்க. வெயிங் ஸ்கேல், டெய்லி மார்னிங் வெயிட் பார்க்கறதுக்காக. இது வந்து நஞ்சுபுரம்னு நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த படத்தோட சென்சர் சர்டிஃபிகேட், இல்யூஷன்ஸ் இன்ஃபைனட் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நாங்கள் ரன் பண்ணுறோம். பிரீதா தான் அதோட எஜமானி அம்மா. அதில் ஃபஸ்ட்டு பண்ண படம் நஞ்சுபுரம், அதோட சென்சர் வாங்கினது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அது வந்து தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படம். பார்க்கலன்னா அது சன் நெக்ஸ்ட்ல இருக்கு, அது போய் பாருங்க. அதோட சென்சர் சர்டிபிகேட் இது நம்ம வாழ்க்கையில பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு இருப்பேன். லேட்டஸ்டா ஓடுற ஸ்கிரிப்ட்ல ஃப்ளோ எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நோட்ஸ், ஒரு ஒரு சீக்வன்ஸ் வந்து நோட்ஸா வச்சு, இல்ல இந்த சீக்வன்ஸ் இதுக்கு முன்னால வச்சிடலாமா, அப்பதான் நமக்கு ஃப்ளோ ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே ஃப்ளோ கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ நீங்களும் ஸ்கிரீன் ரைட்டிங்லாம் பண்றீங்கன்னா இது ஒரு நல்ல ஐடியா. ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்படி ஜம்பிள் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சீனை ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்துடலாம், இது அப்படின்னு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோஃபா கம் பெட்டு வந்து அப்படியே விரிச்சு பெட் ஆக்கிடலாம். ஸோ கெஸ்ட் யாராவது வந்தான்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது நான் தான், ஏன்னா என் ரூம் போயிடும், என் ரூம் தான் கெஸ்ட் ரூமாக மாறிடும். ஸோ இங்கே வந்து கெஸ்ட்டை தங்க வச்சுக்கிட்டு இதை பெட்டாக மாற்றிட்டு இங்கே தான் படுத்து தூங்குவாங்க. ராகவும் நானும் நிறைய படிப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஜென்ரல் ரீடிங், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபீஸ், மோட்டிவேஷ்னல் புக்ஸு, கான்செப்சுவல் புக்ஸ், ஃபிலாசபி பேஸ்ட், என்னோட நிறைய மெட்டீரியல், மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல், நான் ட்ரைனிங் பண்ணுற மெட்டீரியல், கோச்சிங் பண்ணுற மெட்டீரியல்லாம் இங்கே அதை போட்டு அடிச்சிருக்கேன். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் இருக்கும். நிறைய புக்ஸ் எங்களுக்கு வந்து கிஃப்டாகவும் கிடச்சிருக்கு, நாங்கள் நிறைய படிப்போம் அப்படிங்கிறதுனால. என்னோட டான்ஸ் பேஸ் பண்ணி நான் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. ராகவ் வந்து ஆன்மீகத்தை பத்தி நிறைய புக்ஸ் படிப்பாரு, அந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் இங்க நீங்க பார்க்கலாம். யா தட்ஸ் மை ரூம். ஓகே, இதோட எங்க ஹோம் டூர் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேர்ட் பார்ட் இதுதான் ஃபைனல் பார்ட். எங்களோட வீடை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லாம் பார்க்கலன்னா லிங்க்கும் இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் கேஷ் குரோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த வீடியோவுக்கு அடியிலேயே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு 25 rupees உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். இல்லைனா நீங்கள் பிளே ஸ்டோருக்கு போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்களுடைய கோடு RP25 அப்படிங்கிற கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 25 rupees உடனே வரும். கேஷ் குரோ ஆப்பை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள், அதை வச்சு ஆன்லைன் ஷாப்பிங், பில் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுங்கள், மோர் அண்ட் மோர் கேஷ்பேக் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இது மட்டும் இல்லை, எங்களோட சேனல் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. எங்க சேனல் இருக்கிற வீடியோஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கிறதுனால சில பேர் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னன்னா எங்களோட யூடியூப் பேஜுக்கு போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் இருக்கும்,
ஓகேவா, பிரிட்டி ஹெல்தி வித் பிரீதா தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல பிரீதாவோட அந்த பிரிட்டி ஹெல்தி வித் பிரீதா சீரீஸ் ஹெல்த் டிப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது வந்து ஒரு லிஸ்டா இருக்கும் அந்த வீடியோஸ் மட்டும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, ரியலி ஃபிட் வித் ராகவ்னு என்னுடைய ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த ஒரிஜினல் வீடியோஸ் அதாவது நாங்க கிரியேட்டிவா பண்ண சில விஷயங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து திஷா ஒரிஜினல்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அது தவிர குக்கிங் வீடியோஸ் ஒரு தனி பிளேலிஸ்ட்ல இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் வழியா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் மட்டுமே ஒரு லிஸ்டா நீங்க எடுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம்மளோட நிறைய vlogs வேற இருக்கு, நம்ம டிராவல் பண்ணினது, பர்த்டே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட போட்டுறோம். சோ ப்ளீஸ் பிளேலிஸ்ட் போய் பாருங்க, கரெக்ட்டான பிளேலிஸ்ட்ல போய் அந்த வீடியோஸ் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் மட்டும் பண்ணாம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், எங்களோட ஹோம் டூர் பார்ட் 1 பார்ட் 2 அது நிறைய பேர் பார்த்திருக்காங்க, அவ்வளோ பேர் பார்த்திருக்காங்க உங்க ஹோம் டூரை பார்த்தே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்கிட்ட. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டனா அப்படியே முழிப்பாங்க, ஓ சப்ஸ்கிரைப் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆமாங்க, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் எங்களோட சேனல் க்ரோ ஆகும். ஸோ பிளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் போய் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ பிளீஸ் உடனே போய் பண்ணிடுங்க. ஓகேயா, நாங்கள் ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கோம். இன்ஸ்டால வந்து பிரீதா ராகவ் அவங்களோட ஐடி, பிரீதா அண்டர்ஸ்கோர் ராகவ் அதுதான் என்னோட ஐடி, RAAGHAV என்னோடது, ராகவ் ரங்கநாதன் RAAGHAV ராகவ் ரங்கநாதன். எங்களை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க பிளீஸ். திஸ் இஸ் ராகவ் அண்ட் பிரீதா சைனிங் ஆஃப் இன் ஆர் ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஹோம் டூர். வணக்கம்.